பச்சை புடவை காரி. உலகம் யாவையும் நீ காக்கிறாய். தின தின முனை தேடி வருபவர்களும் கோடி, தீராத சோகங்களை தீர்க்கிறாய். ஏதேதோ தோற்பு நீதானே காப்பு, மாறாதோ மாட்டிவிடும் பாவமே. நீ பாராய் ஓடிவிடும் யாவுமே. பச்சை புடவக்காரி அச்சமெதையும் மாற்றி பாராளும் மீனாட்சி ஆகிறாள். கோடி வக தேடி வரும் மாறு வாழ்வு தரும் மண்ணை அவள் காத்திடுவாள் முன்னை. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்கண்ணே. கொலப்படாதீங்க சார், இதெல்லாம் சகஜம். சொல்லுடா ராமு, என்ன ஆளைய காணோம்? டேய், இனிமே பச்சை புடவைக்காரிய பத்தி வசதி எழுதுன உன்னை வெட்டிய போட்டுடுவேன். என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற? டேய், அவ சாமி இல்லடா, வெறும் கல்லுடா. நாம கத்துற எதுவும் அவ காதலியே கேட்காதுடா. அவளுக்கு நாமெல்லாம் வெறும் தட்டாம்பூச்சி மாதிரி தானடா. ராமு, புடிச்சு ரெக்கைய கிள்ளி போட்டு ஊசியால குத்தி குத்தி பிளையாடிக்கிட்டு இருக்காடா. அவளை போய் கருணை கடல் அது இதுன்னு எழுதுன. இப்ப எதுக்குடா என் தாயை பத்தி இவ்வளவு குறை சொல்ற? என் ஆபீஸ்ல வேலை செய்யற 10 பேர்ல நான் மட்டும்தான்டா நேர்மையா மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கே தெரியும்ல. ஆமா, மத்த அத்தனை பேரும் அயோக்கியனுங்க. லஞ்சம் இல்லாம ஒரு கையெழுத்து கூட போட மாட்டானுங்க. இந்த ஆபீஸ்ல என்ன தவிர கதவு சென்னல் கூட லஞ்சம் வாங்கண்டா. இந்த வாரம் எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் 10 வருஷம் ஜூனியர் ஒருத்தனுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டானுங்க. இப்ப சொல்லு, நாள் தவறாம கோவிலுக்கு போனதுக்கும் வேலையில நேர்மையா இருந்ததுக்கும் பச்சை புடவைக்காரி கொடுக்கற பரிசாடா இது? நல்லவன் வாழ்வான்னு எதிர்காலத்தை பத்தி தானடா ஒன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எழுதுறீங்க. நல்லவன் வாழ்ந்துட்டா எங்க அவனை காமிங்கன்னு கேட்பாங்கல்ல. எங்கடா எங்கடா நல்லவன் வாழ்ந்திருக்கான்? இப்ப நல்லவன் வாழாம 100 வருஷம் கழிச்சாடா வாழ்வான். எல்லாம் பைத்திக்காரத்தனமா இருக்குடா. நான் ஆதங்கத்துல எல்லாம் பேசல, அவளை நம்பி ஏமாந்த ஆத்திரத்துல பேசுறேன்டா. கெட்டவன் எல்லாருமே நல்லா இருக்கண்டா. முடியலடா சாமி. நண்பனின் புலம்பல் உன் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறதா? தாயே, அவனோட பிரச்சனை இதுதான். நல்லவங்க சிரமப்படுறாங்க,
கெட்டவங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஆடம்பரமா வாழ்றாங்க. ஏன் இந்த முரண் தாயே? ராமுவை சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். உதவி செய்யறதுக்காக அரசு வேலையில சேர்ந்தான். 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கினதில்ல. அவனுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? அவன் இப்படி பேசி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. எப்போதும் நிகழ்காலத்தை கொண்டு மட்டுமே எதையும் தீர்மானிக்க கூடாது. எனது கணக்கு என்பது நல்லவர்களுக்கு சிரமத்தை மட்டும் கொடுப்பதல்ல, அது ஓர் சோதனை அல்லவா? ஒரு பரீட்சை என்றே வைத்துக் கொள்ளேன். உன் நண்பனின் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகும் சம்பவங்களை பார்க்க உனக்கு ஆர்வமா? ஆமா தாயே. அதோ அங்கு பார். பாருங்க உங்களுக்கு என்ன, எங்களுக்கு தான் ஆன்லைன் ஆனதுல இருந்தே பிசினஸ் கிடையாது. அங்க பாருங்க உங்க கஷ்டமா வராங்க. என்ன பாட்டிமா, வாங்க வாங்க. என்னவா நான் சொன்ன மாதிரி பணம் ரெடி பண்ணிட்டியா? உங்களுக்காண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆபீசர்கிட்டையும் பேசி வச்சிருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க எடுத்துட்டு வரல, உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. இதுல 4000 ரூபாய் இருக்கு. 1000 ரூபாய் கிடைக்கல, கிடைச்சதும் கொண்டாந்து கொடுத்துறையா, பென்ஷனை வாங்கி கொடுங்க. கிழவி, என்னென்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? 5000 ரூபாயில 1 ரூபாய் குறைஞ்சாலும் உன் பென்ஷன் அப்ரூவ் ஆகாது, புரிஞ்சுதா? எப்படியாவது பண்ணி கொடுங்க ஐயா. பிச்சை எடுத்துருவா. இவர்கெல்லாம் பார்த்தா சம்பாதிக்க முடியாது. இப்ப பாரு, இது நாளைக்கு பணத்தோட வரும் பாரு. யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? பென்ஷனுக்காக 6 மாசமா அலையறியா. புரோக்கர் வாங்கி கொடுக்கறதுக்காக 5000 ரூபாய் வேணும்னு கேட்டாரு. குடும்பம், புள்ள குட்டின்னு யாரும் இல்லை. ரெண்டு வீட்டில் நான் 10 பாத்திரம் தேய்க்கிறேன். இதில் கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 4000 ரூபாய் கொண்டு வந்தேன். இப்போ அவர் பத்தலைங்கிறாரு. பரவாயில்ல, 1000 ரூபாய் சேர்க்கறதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். ஐயா, 2-3 மாசத்தில் சேர்த்து கொண்டாந்து கொடுத்துட்றேன். நல்லா இருப்பீங்க ஐயா, உதவி செய்யுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. இந்தா இதை பிடிங்க, வாங்கிக்கோங்க. இதை உள்ள வைங்க. வாங்க வாங்க, என் கூட வாங்க. சரிங்க சார். சார் சார், இந்த பாட்டி எனக்கு தெரிஞ்சவங்க தான். இதை நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்க வாங்க. ராணும் பொழைக்க மாட்டான், பொழைக்கிறவனை விடவும் மாட்டான். பொது சேவை. அம்மா, அந்த ஃபார்ம்லாம் கொடுங்களேன். இந்தாங்க. அம்மா, VAO RI எல்லாரும் ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க. தாசில்தார் மட்டும்தான் கையெழுத்து போடணும். உங்க ஃபைல் ஏற்கனவே இங்க தான் இருக்கு. இன்னைக்கே நான் தாசில்தார் கிட்ட கையெழுத்தை வாங்கி நெட்ல ஏத்திடுறேன். இனிமே நீங்க இங்க வர வேண்டியதே இல்லை. இந்த ஆபீசர் தானும் சம்பாதிக்க மாட்டான், சம்பாதிக்கிறவனையும் சம்பாதிக்க விட மாட்டான். இனிமே பென்ஷன் பணம் உங்களுக்கு மாசம் மாசம் கரெக்டா வந்துடும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்தாங்க ஐயா, வச்சுக்கங்க. என்னால முடிஞ்சது வச்சுக்கங்க. அம்மா, இது உங்களோடது. இனிமே நீங்க யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாமா? சரிங்க ஐயா. நல்லா இருக்கணும் பண்ணீங்க. அம்மா,
பெரியவங்க அப்படிலாம் கும்பிடக்கூடாது சரிங்களா? நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ராமூர்த்தி சார், என்ன சார் நீங்க இப்படி பொழைக்க தெரியாத ஆபீசரா இருக்கீங்க? பாருங்க, உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் அந்த பழைய பைக்ல தான் வந்துகிட்டு இருக்கீங்க. சார், உங்க ஆபீஸ் பியூனே உங்களை விட நல்ல பைக்ல தான் வரான். இப்போ உனக்கு என்ன வேணும் சார்? தாசில்தாரே ஒத்துக்கிட்டாலும் ரொம்ப நேர்மையா இருந்து நீங்க தான் ரூல்ஸ் அது இதுன்னு கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க. நீங்க மட்டும் சரின்னு சொன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் அதோட மதிப்புல 10% தரத்து கூட கிளைண்ட் ரெடியா இருக்காங்க சார். அதுல உங்களுக்கு மட்டும் 2% கிடைக்கும். பைக்கு கார்லாம் என்ன, 3 மாசத்துல இந்த சிட்டிக்குள்ள சொந்த வீடு காருன்னு உங்களை செட்டில் பண்ண வைக்க வேண்டியது கேம் பொறுப்பு. என்ன சார் சொல்றீங்க? பணம் இருந்திருந்தா ப்ரொமோஷனுக்கு கேட்டப்ப கேட்டதை கொடுத்துருக்கலாம். உங்களோட சின்ன ஆபீசர்லாம் மேலே போயிட்டாங்க. நீங்க இதே ஆபீஸில் இதே டேபிளில் குப்பை கொட்ட போறீங்களா? சார், இது என் நம்பர் தான். நல்லா யோசிங்க, நாளைக்கு வாங்க. நான் கொடுக்குற ஃபைலில் கையெழுத்து போடுங்க, போட்டால் நாளைக்கே அட்வான்ஸாக 2 லட்சம் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க சார். நாளைக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். அப்போது நான் கிளம்பட்டுங்களா? அம்மா, மதியம் சாப்பிட்டாங்களா? ஆ, மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டியா? ஆ, கொடுத்தேங்க. இதில் ஒரு மாத்திரை மட்டும் கிடைக்கல, நாளைக்கு வாங்கி தரேன். சரிங்க. இந்த சரி, அந்த ப்ரமோஷனை பற்றி ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க? நான் தான் எங்கள் வீட்டில் பணம் வாங்கித்தரேன்னு சொன்னேன்ல, பத்தலைனா கடனை உடனே வாங்கி கொடுத்துடலாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எல்லாம் வரும்போது வரட்டும். அதுக்கு இல்லைங்க, என் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் மாமா பொழைக்க தெரியாதவர்னு சொல்கிறாங்க. ப்ரமோஷன் வந்தாலாவது சம்பளம் கூட வரும், சமாளிச்சிடலான்னு நினச்சேன். இப்போ வாடகை, மளிகை, மருந்து, மாத்திரைன்னு மறுபடியும் மாதம் மாதம் பட்ஜெட் போட்டு சமாளிக்கணும். சரி, இப்போ நீ என்ன என்ன செய்ய சொல்கிற? பின்ன தாலுக்கா ஆஃபீஸில் பியூனாக வேலை செய்கிறவங்க கூட வசதியாக இருக்காங்க. உன் வீட்டுக்காருக்கு என்னடி ஆச்சுன்னு கேட்காத ஆள் இல்லை, சொல்லாத நாள் இல்லை. உங்களை தப்பு பண்ண சொல்லலைங்க, நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். ஆனால் கொடுக்கறத வேண்டான்னு சொல்லாமல் இருக்கலாம்ல. நான் எனக்காக சொல்லலைங்க, உங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு 3 லட்சம் ஆகணும்னு டாக்டர் சொன்னார்ல, பணம் கையில் இருந்தால் தானங்க அவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. மா, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்ப்பா, நீ சாப்பிட்டியா? ம். என்னை ஏம்மா இப்படி நேர்மையாக வளர்த்தீங்க? சராசரி மனுஷனாக வளர்த்துருக்கலாம் இல்லை? சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் என்னை வளர்த்தீங்க. ஸ்கூலில் எல்லாரும் என்னை தயிர் சாதம்னு கிண்டல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? 12வது படிக்கும்போது ஒரு பணக்கார வீட்டு பையன் என்னை தவிர எல்லாரையும் அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தான். அன்னைக்கு வருத்தப்பட்டு அழும்போது
நம்மளோட சந்தோஷம் மற்றவங்க கையில் இல்லை, அது நம்ம கையில் தான் இருக்கு. இதை உன் நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் கிடைச்ச பரிசாக எடுத்துக்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் ரொம்ப தனித்துவமானவன்னு அந்த வார்த்தை தான் இன்னும் என் மனசுலேயே இருக்குமா. நீங்கள் கற்றுக் கொடுத்த நேர்மை உண்மையாக தான் இன்னி வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேம்மா. மா, என்னால் முடியலை. நீங்கள் சொன்ன மாதிரி என் சந்தோஷம் என் கையில் மட்டும் இல்லைம்மா. என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் தானே நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன் உங்களை கூட என்னால் சரியாக பார்த்துக்க முடியலையே. இந்த நேர்மை நாணயம்லாம் எனக்கு பழக்க தெரியாதவன்ற பேரை தான்மா வாங்கி கொடுத்துருக்கு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே பழைய ராமமூர்த்தியா இல்லை நீங்கள் வளர்த்த ராமமூர்த்தியாக இருப்பேனான்னு தெரியல. உனக்கு எதெல்லாம் சரி எது தப்புன்னு நான் சொல்லி கொடுக்குற வயசெல்லாம் தாண்டி கடந்து நீ வளர்ந்து வந்துட்ட. உன் அறிவும் உன் சிந்தனையும் உன்னை வழி நடத்தும்ப்பா. ஒன்று மட்டும் மறந்துடாத, நேர்மைங்கிறது ஒருத்தரோட தகுதி இல்லை, அதுக்கும் மேலே. அது ஒரு பொக்கிசம்ப்பா, அது ஒரு பரிசு. அதை வச்சுக்கிறதும் அதை தூக்கி போடுறதும் ஓ விருப்பம்ப்பா. நீங்க மட்டும் சரின்னு சொன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் அதோட மதிப்புல 10% தரத்து கூட கிளைண்ட் ரெடியா இருக்காங்க. அதில் உங்களுக்கு மட்டும் 2% கிடைக்கும். பைக்கு கார்லாம் என்ன, 3 மாசத்துல இந்த சிட்டிக்குள்ள சொந்த வீடு காருன்னு உங்களை செட்டில் பண்ண வைக்க வேண்டியது கேம் பொறுப்பு. என்ன சார் சொல்றீங்க? கந்தசாமி சார், காலையில ஃபைலோட வந்துருங்க. சரிங்க சார், வந்துடுறேன். உங்களுக்காக ஸ்பெஷல் டீ சார். சார் கவலைப்படாதீங்க சார், இதெல்லாம் சகஜம். என்ன சார் நீங்க டூ லேட் சார், நீங்களாம் எப்போ கார் வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆயிருக்கணும் சார். என்ன பாருங்க, போஸ்டிங்கில் சேர்ந்து 1 வருஷம்தான், எல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டேன். இப்போ ஒன்றும் லேட் இல்லை சார், விசித்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் சார். நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமே நம்ம ஆஃபீஸில் படமலை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது. அங்கே பாருங்க எல்லார் முகத்துலேயும் சந்தோஷத்தை. அதனால் இன்னைக்கு லஞ்சுக்கு எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, புக் பண்ணிடுறேன். அப்புறம் சொல்றீங்களா? ஓகே சார், வரேன் சார். ஆ,
எங்க அக்கா தங்கச்சிங்களா மாமா பொழைக்க தெரியாதவர்னு சொல்றாங்க. உங்களை தப்பு பண்ண சொல்லலைங்க, நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். ஆனா கொடுக்கறத வேண்டான்னு சொல்லாம இருக்கலாம்ல. வணக்கம் சார். வணக்கம். சார், சாரு மேடம்லாம் கையெழுத்து போட்டாங்க, நீங்க மட்டும்தான் பாக்கி. சார், நான் வாக்குல சுத்தம் சொன்னதை கரெக்டா செஞ்சிருவேன் சார். அதான் சார், அந்த எஸ்கே பில்டர்ஸோட ஃபைலு 400 ஏக்கர் கொஞ்சம் புறம்போக்கு அப்படியே ஏறிக்கொள்ளோன்னு வருது. அதுல காலேஜ் கட்டி சாரு ஏழை குழந்தைங்களை நல்லா படிக்க வைப்பாரு. சார், நீங்க ஏற்கனவே முடியாதுன்னு சொன்ன ஃபைல் தான். பின்ன தாலுகா ஆபீஸ்ல பியூனா வேலை செய்யறவங்க கூட வசதியா இருக்காங்க. உன் வீட்டுக்காருக்கு என்னடி ஆச்சுன்னு கேட்காத ஆள் இல்ல, சொல்லாத நாள் இல்ல. கையெழுத்து போடுங்க. டே ராமமூர்த்தி, நேர்மைங்கிறது ஒருத்தரோட தகுதி இல்லை, அதுக்கும் மேல அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு பரிசு. அதை வச்சுக்கிறதும் தூக்கி போடுறதும் உன் விருப்பம்ப்பா. சார், வெளியில போங்க. போங்க. யோ, வாங்கயா உள்ள வாங்க. இல்ல, யாரும் வெளியே போக கூடாது. எல்லாம் உள்ள போங்க. ஐயோ, யாரும் வெளியே போக கூடாது. போதே உள்ள. இங்கேயே இருக்கணும். போய் அவங்க டேபிள்ல விஜிலன்ஸ் சார்னு சொல்றாங்க. சார், நில்லுங்க. என்னது? பேக்ல இல்ல சார். பேக் கூட. யோ, நில்லு. புஷ்பராஜ் சார், கேட்ச் ஹிம். இவங்களை லாக் பண்ணுங்க. ஓகே சார். யோ, நல்லா செக் பண்ணுங்கயா.
எல்லாம் செக் பண்ணுங்க. யோ சரியா போற? நான் டீ குடுக்குறேன் சார். சரியா, டீ குடுக்குறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டீ எடுத்துரு, வெளியில போக கூடாது. இங்க இரு. சார் ஃபைல் கீழ கேஸ் இருந்தது. சார் சார் சொல்லுங்க சார், எவ்வளவு நேரம் ரைட் நடக்குது, யாரெல்லாம் மாட்டிருக்காங்க சார்? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க சார். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மதுரை வடக்கு தாலுகா அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனையில் ஏராளமான லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் திடீரென நடத்தப்பட்ட சோதனையில் ஏராளமான பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் 9 அலுவலர்களும் 1 இடைத்தரகரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பகுதி இப்போது பரபரப்பாக காணப்படுகின்றது. ஜன்னல் வழியாக வீசப்பட்டுள்ள பணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதில் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரே அதிகாரி ராமமூர்த்தி, அவரை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இவர்தான் அந்த ராமமூர்த்தி. இவர்தான் கைதாகாமல் இருக்கின்ற ஒரே ஒரு நேர்மையான அதிகாரி. இவர் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நேர்மையான வழிகாட்டியாக இருப்பார். நண்பனோட கேள்விக்கான பதில ஊருக்கு காமிச்சிட்டீங்க. அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் பெருமை தேடி கொடுத்துட்டீங்க. அடுத்த மாதம் அவனுக்கு தாசில்தாராக பதவி உயர்வு கிடைக்க போகிறது. அவனால் மக்களுக்கு இன்னும் அதிக நன்மைகள் கிடைக்க போகிறது. இனி அவன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். எல்லாம் முன்னர அம்மா. பச்சை புடவை காரி.